இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடந்து வரக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது இப்போது ஈரான் வரைக்கும் நீண்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஈரான் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையுமே பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பேச்சு அப்படிங்கிறத தாண்டி செயல்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப அது பயங்கரமாக இருக்குமோ அப்படின்னு இப்போது உலக அளவில் அச்சப்படுறாங்க. அங்கே மிக முக்கியமான மாஸ்க்கு, அந்த மாஸ்கில் மசூதி இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி ரெட் ஃப்ளாக் ஏற்றிருக்காங்க. இந்த ரெட் ஃப்ளாக் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயமாக நம்மளால் கடந்து போயிட முடியாது. இது ஈரானில் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இது போருக்கான அறிகுறி அப்படிங்கிறது தெரியும். இப்போ நீங்கள் பாகுபலி படத்தில் இல்லை உங்களுக்கு தெரிந்த ஆங்கில படத்தில் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு நாட்டினுடைய கொடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. போருக்கான கொடி அப்படின்னு ரொம்ப காலமாக வந்து அதை வச்சுருப்பாங்க, போரில் வெற்றிக்கான கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போருக்கு ஆயத்தமாகக்கூடிய கொடி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. முழுக்க முழுக்க ஈரான் தனது போருக்கு நான் தயாராகிட்டேன் அப்படிங்கிறத அறிவிக்கிறதுக்கான ஒரு சிம்பல் தான் இந்த மசூதியில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கொடி. இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி மார்னிங் தான் இதை ஏற்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரைசி அவர்களுடைய மரணத்தின் போது கூட இந்த கொடி ஏற்றப்படலை. இப்போது இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய கொலை சம்பவம் நடந்ததற்கு பிறகு இந்த கொடி ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். ஒரு நாட்டினுடைய பிரசிடெண்டினுடைய மரணம் நிகழ்ந்த போது கூட இந்த ரெட் ஃப்ளாக் அப்படிங்கிறது ஏற்றப்படலை. ஆனால் தனது விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை, ஈரானுடைய விருந்தினரை கொலை செய்திருப்பவர்கள் யார் அப்படிங்கிறது தெரியாமல் இப்போ ஈரான் அதற்கான ஆதாரங்களையும் திரட்ட முடியாமல் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஐநா வரைக்கும் போனால் கூட ஈரான் தரப்பில் அவங்க திரட்டி இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறத தான் கேட்பாங்க. இஸ்ரேல் இதை செஞ்சிச்சு, அமெரிக்கா இதை செஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபை ஈரான் கொடுத்தே ஆகும். அப்படி இல்லாமல் அவங்க ஒரு போரை செஞ்சாங்க அப்படின்னா அது ஈரானுக்கு தான் மிகப்பெரிய அளவிலான நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த கொடியினுடைய சிம்பல் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, பிரமிப்பூட்டக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ஃப்ளாகு 1920 1921 தொடக்க காலகட்டத்தில் ஏற்றப்பட்டது. எடப்பட்ட கேப்பில் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இந்த கொடி ஏற்றப்பட்டது. ஆனால் வந்து இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தவறுதலாக இந்த கொடியை ஏற்றுவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது மறைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து ஈரான் வந்து பெரிய அளவில் இது பண்ணல, போர்க்கப்பல்கள் எல்லாம் திருப்பி அனுப்பப்பட்டதெல்லாம் ஒரு வரலாறு. இப்போது ஈரானுக்கு யார் யாரெல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட்டாக வருவா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இதுக்கு எடப்பட்ட கேப்பில் ஆஸ்டின், உங்களுக்கே தெரியும், அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான செக்ரட்டரி, அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இப்போது ஈரான் இஸ்ரேல் தான் செஞ்சிச்சு அப்படிங்கிற அந்த ப்ரூஃபை கொடுக்கல அப்படின்னா, அதை தாண்டி ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா நாங்கள் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் ஆஸ்டின் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ எங்களுடைய நட்பு நாடுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் எங்களோடது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இதில் என்ன காமெடியான விஷயம்னா, ஹனியே மாதிரியான நபர்களை வந்து, அதாவது ஹமாஸினுடைய தலைவர் யார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரோ அவரையே கொலை செஞ்சுட்டு பிணை கைதிகளை எப்படி இஸ்ரேல் மீட்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி. அப்போ பிணை கைதிகளை மீட்கிறதில் இஸ்ரேலுடைய நோக்கம், முழுக்க முழுக்க ஹமாஸை வந்து காலி பண்ணுறது மட்டும்தான் இஸ்ரேலுடைய நோக்கங்கிறது தெளிவாகுது. ஸோ ஆஸ்டின் அவர்களும் ஈரானை மிரட்டக்கூடிய வகையில் தான் சில வார்த்தைகளை பேசியிருக்கார். இந்த நபர் யாருன்னு தெரியும் உங்களுக்கே, துருக்கியினுடைய அதிபர் எர்டகன். இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணத்திற்கு நாங்கள் நிச்சயமாக பழிவாங்குவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இது ஜியோனிஸ்டுகள் மீது நாங்கள் நடத்தக்கூடிய ஒரு போராகவும் இருக்கும், ஈரான் போர் தொடுத்துச்சு அப்படின்னா துருக்கி நிச்சயமாக அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ துருக்கி வந்து ஏற்கனவே துருக்கியில் இஸ்மாயில் ஹனியேவை கூப்பிட்டுருந்தார். யார், துருக்கியினுடைய அதிபர் எர்டகன். ஆனால் கத்தாரில் இருந்து அவங்க வெளியில் போகக்கூடிய சூழல் உருவாச்சு. கத்தார்லேருந்து வெளியில் போகிறாரு அப்படின்னா அவருக்கு அடுத்த புகலிடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஈரான், இன்னொன்று துருக்கி. துருக்கிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எர்டகன்ட்டெல்லாம் பேசி வார்த்தைலாம் நடத்தினார். எர்டகன் அவர்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார். ஆனால் ஹமாஸினுடைய தலைவர் அங்கே போல கத்தாரில் இருந்தே தன்னுடைய ஆக்டிவிட்டியை செஞ்சிட்ருந்தார்.
இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணம், இப்போது கொலை சம்பவம் நிகழ்ந்ததற்கு பிறகு அவருடைய உடல் அப்படிங்கிறது கத்தாருக்கு தான் கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. 3 நாட்கள் வந்து ஈரானில் வச்சுருந்துட்டு அதற்கு பிறகு அவங்க கொண்டு போகிற மாதிரியான பிளான்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய மரணம் நிகழ்ந்ததில்லை, அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது ரிலேட்டடாக இஸ்ரேல் இன்ன வரைக்கும் அதற்கு நாங்களும் தான் தேடிக்கிட்டு இருக்கோம், என்ன யார் செஞ்சாலும் எங்களுக்கு தெரில, தெரிஞ்சதுனா சொல்லுங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் பதிவு செஞ்சுருக்காங்க. இஸ்ரேல் இஸ்மாயில் அல் ஹனியே அவர்களுடைய கொலை சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை மாதிரி தான் நெதன்யாகா அவர்களுடைய நடை தெரியுது. நெதன்யாகா அவர்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன், ஜேம்ஸ் பாண்ட் மாதிரியாக கண்ணாடியை மாட்டிக்கொண்டு அவர் ஸ்டைலாக நடக்கக்கூடிய காட்சிகள். அதாவது ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கு எதிர்வினைன்னு ஒன்று இருக்குது, அந்த எதிர்வினை வந்து நெதன்யாக இப்படியெல்லாம் ஆற்ற முடியுமா அப்படின்னு தெரில. ஸோ ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தனது கண்ணாடியை வந்து போட்டுக்கிட்டு அவர் நடக்கக்கூடிய காட்சிகள், அது தொடர்பாக நெட்டில் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் இஸ்மாயில் ஹனியை இறந்து போனதற்கு வேறு மாதிரியான ஒரு எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இஸ்ரேல் சொல்லலை, அமெரிக்காவும் நாங்கள் தான் வந்து தூண்டிவிட்டோம், நாங்கள் தான் செய்தோம் அப்படிங்கிறத ஒப்புக்கொள்ளவில்லை. அப்போ யார் தான் வந்து அந்த பெட்ரூமுக்குள்ளே நுழைஞ்சு ஏர் ஸ்ட்ரைக்கு நடத்தினது அப்படிங்கிறது தெரியலை. ஈரானுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த எட்டப்பன் வேலையை செஞ்சது யார் அப்படிங்கிற கேள்விகள் பெரியளவில் எழுந்திருக்கு. தனது பிரசிடெண்ட்டையே பாதுகாக்க முடியல ஈரான், ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி விருந்தினரை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி. இனிமேல் ஈரானுக்கு யாருமே எந்த தலைவர்களுமே தன்னுடைய உயிரை துச்சமென மதித்து அந்த இடத்துக்கு போனால் தான் உண்டே தவிர அவர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறது இதில் தெல்ல தெளிவாக தெரியுது. இது மகிழ்ச்சியாகவோ சந்தோஷமாகவோ இல்லை வருத்தத்திற்குரிய வகையிலேயே பதிவு செய்யலை. ஜெனியூனாக ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா ஈரான் பாதுகாப்பற்ற நாடு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது. ஏன்னா ஐஆர்ஜிசியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இஸ்மாயில் ஹனியே அவர்கள் மெய்க்காவலரோடு தங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்துல வச்சே வந்து பெட்ரூமுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து ஒருத்தவங்க ஏர் ஸ்ட்ரைக் நடத்தி அட்டாக் பண்ணுறாங்கன்னா பெட்ரூம் எப்படி இருக்கும், நீங்கள் போன உடனே பெட்ரூம் இருக்குமா, இல்லை ஹால் இருக்கும், அதுக்கு பிறகு வந்து ஒரு கிச்சனு, ஒரு லெட்டின் டாய்லெட்டு, பெட்ரூமு, இந்த அளவுக்கு செக்யூர்டாக ஒரு இடத்த வந்து எப்படி வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் அந்த இடத்துல நடத்த முடியும்னு தெரில. ரெண்டாவது பக்கத்தில் உள்ள ரூமில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் யாருக்குமே அடிபடலை, அந்த மாதிரி எதுவுமே சம்பவம் நடக்கலை, அவங்கெல்லாம் இறந்து போல அவங்களுக்கெல்லாம் காயம் ஏற்படலை. இஸ்மாயில் ஹனியேவும் அவருடைய மெய்க்காவலர் மட்டும் எப்படி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற கேள்வியை தான் இன்றைக்கி மீடியாஸ் வந்து எழுப்பிகிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்மாயில் ஹனியே அவர்களுடைய இந்த மரணத்தில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இன்னமும் இருக்குது, அது தீர்க்கப்படவே இல்லை, யார் செய்தார்கள் அப்படிங்கிற விவரமும் தெரியல. ஸோ இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி தேதிக்கு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இவருடைய பதவியேற்பு விழாவின் போது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. உங்களுக்கே தெரியும், மசூத் அவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடெண்டு, இவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான், கமினியவர்களால் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக தான் இவர் பார்க்கப்படுகிறார். என்னதான் இருந்தாலும் சொந்த நாட்டுக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இருவருமே கண்டன குரல்களை எழுப்பியிருக்காங்க. ஜியோனிஸ்டுகளும் சரி இஸ்ரேல்காரங்களும் இந்த உலகத்திலிருந்தே அப்புறப்படுத்தப்படுவார்கள்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய கமினி அவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற பெருத்து கேள்விகளுக்கிடையில் தான் ஈரான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக நசருல்லா, ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் நசருல்லா, ஹிஸ்புல்லாவை பொறுத்தளவில் லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட், அந்த பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய இங்கே நசருல்லா அவர்கள் இப்போது ஸ்ட்ரீட்லலாம் இப்போ பெரிய அளவில் லைவாக பேசுறது இல்லை. காரணம் என்னென்னா அவர் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் வந்து வீடியோக்களை வந்து ரூமில் மட்டும் வச்சு பதிவிட்டு வெளியிடுறாரு, வெளியூருக்கு எங்கேயும் போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாகிருக்கு. ஸோ அடுத்த குறி அவருக்கு தான் அப்படிங்கிறதுனால அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ்புல்லாவினுடைய தலைவருடைய பாதுகாப்புங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய வீரர்கள் இப்போ 1.5 லட்சம் வீரர்கள் இருக்காங்க. ஈரான்லேயும் அதே மாதிரி தான், ஏகப்பட்ட ஆயுதங்கள்லாம் இருக்குது. ஸோ 3ஆம் உலகப்போர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால், அதற்கான சரியான ஆதாரங்களை திரட்டி ஈரான் வந்து போர் புரியலை அப்படின்னா மிகப்பெரிய இழப்பு இவர்களுக்கு, ஈரானுக்கு மட்டுமல்ல இஸ்மாயில் ஹனியேவினுடைய மரணத்துக்கு சரியான முறையில் பாடம் கற்பிக்கணும் அப்படின்னா, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு போடப்பட்ட திட்டங்கள் வந்து சரியான முறையில் நிறைவேற்றணும் அப்படின்னா ஹிஸ்புல்லா ஈரான் இவங்க எல்லாமே சேர்ந்து சரியாக காய் நகர்த்தணும். இப்போது நடக்கக்கூடிய நிகழ்வு ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஹவுதிகளுக்கும்
மிகப்பெரிய அளவிலான பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு நாட்டினுடைய பிரசிடென்ட் இல்லை, எங்கள் ரைசி இல்லை. ஸோ அவர் தான் வந்து எல்லாத்தையும் நகர்த்தினார். அவர், ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஈரானை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஈரானுடைய அடுத்த தலைவர் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறணும், அவருடைய செயல் திட்டங்களை மக்கள் ஏற்றுக்கணும், இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதை தாண்டி வந்து ஹிஸ்புல்லாவும் ஹவுதிகளும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கான பாதுகாப்பையும் ஈரான் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஹமாஸுக்கு புதிய தலைவர் வந்து பொலிட்டிக்கல் லீடர் ஒருத்தவங்க அடுத்து வரப்போகிறாங்க. ஸோ அவங்க யார் அப்படிங்கிற அடுத்த கட்ட தேடுதலும் நமக்கு நிறையா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த நபரை பற்றிய பேச்சு தான் இப்போ பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இவருடைய பேர் வந்து ஹாஜ் மக்சூன், அதாவது ஃபாட் சுகர் அப்படிங்கிறாங்க இவருடைய பேர். நான் சரியாக உச்சரிக்கிறேன்னான்னு தெரில. இவர் வந்து ஹிஸ்புல்லாவில் மிக முக்கியமான நபர். அக்டோபர் 7 இவர் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இவரை ஹிஸ்புல்லாவில், அதாவது லெபனான்லேயே போய் கொலை செய்த நிகழ்வு அப்படிங்கிறது இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே பழைய பகை ஒன்று இருக்குது. 12 குழந்தைகள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடிக்கிட்டு இருந்தப்போ இஸ்ரேல்காரங்களை கொலை செய்த நிகழ்வு, அதுக்கெல்லாம் காரணம் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கரெக்டாக பார்த்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இவர் இறந்து போயிருக்காரு. கரெக்டாக இவர் தாக்கப்பட்ட இடம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கட்டடம் தான். இந்த கட்டடத்தை வந்து இஸ்ரேல் எதுக்கடா திருதுப்புன்னு எதுக்கடா தாக்கணும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. லெபனானில் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்த தாக்கணும், கோலன் குன்றுகளை அவங்க கைப்பற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தா கூட கோலன் பகுதிகளில் தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கே தெரியும் 1967 அந்த பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு இதில் போய் அட்டாக் பண்ணியிருக்காங்களே ஏன்னு சொல்லி பார்க்கும்போது உள்ளேருந்து ஒரு நபரை எடுத்திருக்காங்க. பார்த்தா இந்த ஃபாடு சுகர் அப்படிங்கிற நபர் இறந்து போயிருக்கார் அப்படிங்கிறத, இது ஹிஸ்புல்லாவுக்கு பெரிய அளவிலான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இவர் இப்போது எலிமினேட்டட் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்க. அப்புறப்படுத்தி விட்டோம் நாங்கள் அப்படின்னு இஸ்ரேல் வந்து பெரிய அளவில் மகிழ்ச்சி கடலில் இருக்குது அப்படிங்கிற செய்தி. அடுத்ததாக ஹிஸ்புல்லாவினுடைய கமாண்டர் வந்து இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி ஃபாக்ஸ் உள்ளிட்ட எல்லா மீடியாக்கள்லேயுமே பெரிய அளவிலான வைரல் கண்டென்ட்டு. அதோடு செய்து பேரலில் ஹனி அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அளவிலான மகிழ்ச்சி தான். அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால் கூட இதெல்லாம் வந்து அவங்க தான் செஞ்சுருப்பாங்க, வேறு யார் செய்ய போகிறா உலகத்தில், திருதுப்புன்னு வந்து இந்தியாவிலேருந்து யாராவது போயிருப்பாங்களா? கிடையாது. அமெரிக்காவிலேருந்து யாராவது போயிருப்பாங்களா? அதை ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டியது. பட் இஸ்ரேலுடைய மொசாட் வந்து இதை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே நம்பப்படக்கூடிய விஷயம். பட் இது இன்னும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இன்னும் வெளியில் வரலை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக கண்டிப்பாக என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த கோலன் குன்றுகள் மீது எல்லாருடைய கவனமும் போயிருக்கு. சிரியாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் இஸ்ரேல் வந்து கைப்பற்றுவதற்கான முயற்சி கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஐநாவே வந்து கண்டித்தா கூட மறுபடியும் அந்த இடத்த வந்து தனதாக்குறதுக்கான வேலையை இஸ்ரேல் இப்போ செய்ய தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ரெட் ஃப்ளாக்கினுடைய பயன் அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். 3வது உலகப் போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இதில் ரஷ்யா வந்து பெரிய அளவில் ஹமாஸுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசியிருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் லீடரை கொலை செய்வது அப்படிங்கிறது நாங்கள் யார் செஞ்சாலும் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஜெலன்ஸ்கி பற்றிய பேச்சுக்களும் இப்போ பெரிய அளவில் பேச பொருளாக மாறியிருக்கு. அது என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.